கஜானனம் பூதகணாதி செய்வம் கவித்தச்சம்பு பலசார பக்ஷிதம் உமாசூதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது வந்து இந்த குரு பயிற்சி மாதிரியோ இல்லை சனிப்பயிற்சி மாதிரியோ ஒரு ஒரு ராசிக்கும் வந்து தனித்தனியாக மிக நீளமான பலன்களாக நல்லா அலசி ஆராய்ஞ்சு சொல்கிறதுங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக முடியாதுங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் வந்து சாயா கிரகங்கள் ஏன்னா எப்பேற்பட்ட ஆளையும் கவித்து விட்டுரும் ஏமாத்திவிடும் அதனால தான் இந்த ராகு கேதுக்கள் வந்து பயிற்சியாக போகக்கூடிய ராசிக்குள்ளே என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான தான் கொடுக்கும் அப்படிங்கிறதால மிக முக்கியமான பயிற்சியாக இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமாக தான் பழங்களை சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம எஸ்கே கிரியேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்காக தினம் தினம் பயனுள்ள ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் காத்துட்ருக்கு இப்போ ராகு கேது பயிற்சி பழங்களை பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் வர்ற ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி நடக்குது இதில் ராகு சிம்மராசியில் இருந்த கடகத்துக்கும் கேது கும்பராசியில் இருந்த மகரத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க பொதுவாகவே எந்த ஜோதிடருக்குமே வந்து இந்த ராகு கேதுக்களோட பலனை எடுத்து சொல்கிறதுங்கிறது வந்து கண்டிப்பாக அது அவங்க சக்திக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும் அதனால தான் இதை நிழல் கிரகம்னு சாயா கிரகம்னு சொல்கிறாங்க அதனால் ராகு கேதுகளோட பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பலன்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பொதுவாக பெரிய பலன்களை சொல்ல மாட்டாங்க ராகு எந்த கிரகத்தோடு போய் சேர்ந்து பயிற்சி ஆகிறாரோ கேது எந்த கிரகத்தோடு போய் பயிற்சி ஆகிறார் ஆக போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரியான பலன்களை தான் கொடுப்பாங்க இப்போது குரு பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் சனிப்பயிற்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல மனுஷனையும் கெடுத்துட்டு போயிடுவாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு கணக்கு போட்டு ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பொதுவான பழங்களை சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கடகராகவும் மகரகேதவும் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பழங்களை செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ ராசிங்கிறது வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசியாக வர்றதுங்கிறது இந்த விருத் ராசியை சொல்லுவாங்க விருச்சகம் வந்து செவ்வாயோட ஆட்சி வீடு இல்லையா அதனால பொதுவாகவே வந்து சட்டு சட்டுப்புட்டுன்னு கோவப்படுறவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் நியாயமான கோவமாக இருக்கும் அப்படி சமாதானம் பண்ணிக்கலாம் இல்லையா கோவம் இருக்கிற இடத்துல தானே குணமும் இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி கோவமும் குணமும் சரிசமமாக வர ராசின்னு இந்த விருச்சக ராசியை சொல்லலாம் சரி இப்போ விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் ராகு பத்தாம் இடத்துலையும் கேது நான்காம் இடத்துலையும் இருந்து ரொம்ப ரொம்ப சுமாரான பழங்களை தான் செஞ்சிருப்பாரு இப்போ இந்த ராகு கேது பயிற்சி ராகு ஒன்பதாம் இடத்துக்கும் கேது மூணாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க கேது மூணாம் இடத்துல நிற்கிறது நல்ல தான் அதில் பிரச்சனை இல்லை ஏன்னா மூணு ஆறு பதினோழில் ராகு கேதுன்னா யோகம் தானே அதனால் கேது பகவான் மூணாம் இடத்துல நிற்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் ஒன்பதில் ராகு நிற்கிறதுங்கிறது தொலையில் தொலையில் கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா தகப்பனாரோட சொந்த பந்தத்தில் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான அமைப்பு இருக்குது பங்காளிங்க கூட கருத்து வேறுபாடு வரும் பங்காளிகனாலே சண்டை போடுறதுக்கு தானே இருப்பாங்க இப்போது மலை ஏறதாக இருந்தாலும் தெய்வம் வேணும்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அறுவால் எடுக்காத குறையாக கட்டி உருளுவாங்க அது மாதிரியான செட்டப்பில் இருக்கக்கூடிய பங்களிகள் வந்து ஏற்கனவே வந்து பங்களிகளோட கருத்து வேறுபாடு இருந்தாலும் இப்போ கூடுதல் ஆகிறதுக்கான அமைப்பு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போது இந்த பூர்வீக சொத்து இடம் போக்குவரத்து பாகம் பிரிக்கிறதுங்கிறது விஷயத்தில் இப்போ தவிர்த்துறதுங்கிறது நல்லது எப்போ வரைக்கும்னா இந்த இந்த ராகு வந்து இருந்து கிளம்பி எட்டுக்கு போகிற வரைக்கும் ஸோ அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு அதுக்கப்புறமா பண்ணோம்னா பிரிவினைங்கிறது வந்து சரியாக வரும்னு சொல்லலாம் அது வரைக்கும் இந்த பூர்வீக சொத்து வகையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் அதே சமயம் மூணில் கேது நிற்கிறதுங்கிறது வந்து நல்ல வலுவான அமைப்பு ஒரு சிலருக்கு பொருளாதார பற்றக்குறை இருந்ததால் கடன் வாங்குனீங்க இப்போ கடன் வாங்கினாலும் நியாயமான செலவு செய்கிறதுக்கான அமைப்பு இருக்குது இருந்தாலும் கேட்ட உடனே கடன் கிடைக்குங்கிறதால அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கிறத தவிர்த்துறது நல்லது அப்போ ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் விருச்ச ராசிக்காரர்களுக்கு பாதகமான பலன் இல்லைனாலும் சாதகமாக வலுவான செய்கிறதுக்கான அமைப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் ராகு ராகு வலுவான பலனை செய்கிறதுக்கான அமைப்பு அப்படி ராகுன்னு நிற்கல கேது பரவாயில்லன்னு சொல்லலாம் அந்த சுமாரான இடத்துல தான் கேது நிற்கிறாரு ஸோ இந்த ராகு கேது பயிற்சி பாசிட்டிவாக இல்லைன்னாலும் நெகட்டிவாக இருக்காதுன்னு சொல்லலாம் விருச்சகராசி பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ராகுவை சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணலான்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து துர்கையை வழிபட்டு வர்றதுங்கிறது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை இருந்து விலக்கி வர்றது அந்த மாதிரி நன்மைகளை செய்கிறதுக்கான அமைப்பு நிறையவே இருக்குது இந்த கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு கிரகங்களும் எந்த கிரகத்தோட போய் பயிற்சி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பழங்களை தான் மாறுபடும் இப்போ நான் சொன்னது எல்லாமே பொது பழம்தாங்க அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் மாறுபடும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி